ஹாய், வெல்கம் டு பேட்ரிக்ஸ் ஜர்னி. நான் உங்கள் பேட்ரிக். இது நம்ம மணாலியிலேருந்து ஜிப்லைன் முடிச்சுட்டு அங்கேருந்து ரோட்டாங் பாஸ்க்கு வந்து ஏறிட்டுருக்கோம். ஸோ ரோட்டாங் பாஸோட ரூட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக வந்து பாறை தான், மரங்கள் எதுவுமே வந்து முளைக்காது. சில இடத்துல ரோடு வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ நாங்கள் ரோட்டாங் பாஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் பயங்கரமான வந்து குளிர். ஸோ வீசிங் இருக்கவங்களுக்கு எல்லாமே ஃபஸ்ட் எய்டு கிட்டு எடுத்துக்கோங்க, ஏன்னா மூச்சு வாங்குறதுக்கே எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ரோட்டாங் பாஸ் பாருங்கள், நவம்பர் 14 முன்னாடியே வந்து வந்துருங்க ரோட்டாங் பாஸ் வரதா இருந்தால். ஸோ ரோட்டாங் பாஸ் ரீச் ஆகிட்டோம், மேலே ஏறிட்டோம். ஸோ மேலே ஏறினுக்கிட்டால் பயங்கரமாக மூச்சு வாங்குது. ஸோ பாருங்கள் சரியான வியூ. இன்னும் ஸ்னோ ஃபாலிங் இல்லை, அக்டோபரில் வந்தனால ஸ்னோ ஃபாலிங் இல்லை. ஸோ நீங்கள் ஸ்னோ ஃபாலிங் பார்க்கணும் அப்படின்னா வந்து கீழே வந்து அந்த குதிரையில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க, ஹார்ஸ் ரைட் இருக்கும். பட் அதுக்கு வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 1500 கேட்குறாங்க, சார்ஜ் அதிகமாக இருக்குது, அதனால் நாங்கள் போகலை. அங்கே கூட்டு போனீங்கன்னா வந்து அந்த ஸ்னோ வந்து ஸ்டார்ட் ஆகிற இடம் வரைக்கும் கூட்டு போவாங்க, அங்கே கொஞ்சம் தூரம் வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ ஸ்னோ உங்களால் பார்க்க முடியும். சப்போஸ் நவம்பரில் வந்தீங்கன்னா வந்து நவம்பர் 14 வரைக்கும் தான் வந்து மேலே அலௌடு ரோட்டாங் பாஸ், அதுக்கு மேலே வந்து அலௌடு கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே மந்தில் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ரோட்டாங் பாஸ். ஸோ இப்போ ரோட்டாங் பாஸோட வியூ வந்து இதுதான். ஈவன் நாங்கள் வந்து இந்த குழு ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுத்துருக்கோம், ரொம்ப அழகாக இருக்குது. அந்த குழு ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுத்தெல்லாம் 100 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க பெர் ட்ரெஸ்ஸுக்கு. ஸோ ரொம்ப அழகான ஒரு வியூ. ஸோ நானும் என்னோட ஒய்ஃபும் வந்து இங்கே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் பயங்கரமாக. ஸோ நானும் என்னோட ஒய்ஃபும் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பராக, பட் குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்குரிய நீங்கள் க்ளவுஸு இந்த ஜர்கின்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக வந்து கொண்டு வந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும், இல்லைனா வந்து குளிர் உங்களால் தாங்கவே முடியாது. அதேமாதிரி உள்ளனில் வந்து சாக்ஸ் வாங்கிக்கோங்க, அதேமாதிரி இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து கீழே வந்து நீங்கள் மணாலியில் வந்து ரெண்டலுக்கு எழுத்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த ட்ரெஸ் தான், இந்த ட்ரெஸ்ஸு குளிர் தாங்காதுங்கிறவங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ட்ரெஸ் வந்து எடுக்க வேணாம். ஸோ நாங்கள் இந்த ட்ரெஸ்ஸை ரெண்டலுக்கு எடுத்தோம், பட் எங்களால் வந்து இந்த ட்ரெஸ் இல்லாமே வந்து ஜர்கின்ஸ்லாம் வந்து நல்லா கெட்டியாக இருக்கனால வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, குளிர் எங்களால் தாங்க முடியுது. ஸோ இதுதான் வந்து ரோட்டாங் பாஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சோலாங் வேலி போகிறோம். ஓகே, கம்மகே. நவம்பரில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்னோ வந்து நான் நின்ற இடத்துலையே வந்து உங்களால் பார்க்க முடியும். இதுக்கப்புறம் வந்து நம்ம சோலாங் வேலி கிளம்பிட்டோம். சோலாங் வேலிக்கு வந்து இன்னொரு ரூட் வழியாக போகிறோம், அட்டல் டனல் வழியாக. அட்டல் டனல் கேள்விப்பட்டிருப்பீங்க, வேர்ல்டு லாங்கஸ்ட் டனல் இவ்வளோ ஹைட்டில். ஸோ பாருங்கள், அட்டல் டனல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், 9.2 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த பிரிட்ஜை தாண்டினோன்னே அட்டல் டனல், லெஃப்ட் சைடு வந்து என்ட்ரன்ஸ் வருது பாருங்கள். ஸோ இந்த டனல் வந்து 9.2 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த டனல் வந்து போயிட்டே இருக்கும். இது வந்து நார்த் சைடு இருக்க என்ட்ரன்ஸ். இது ஸ்னோ டைமில் வந்து இந்த டனல் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த டனல் வந்து 40 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே போகக்கூடாது, ஹாரன் அடிக்கக்கூடாது. ஸோ எல்லாமே பக்காவாக ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டுருப்பாங்க. சைடில் வந்து எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட்டும் வந்து எல்லா இடத்துலையுமே வந்திருக்கும். அமேசிங்காக இருந்துச்சு இந்த ட்ரிப் எங்களுக்கு. ஸோ இதுக்கடுத்து நம்ம சோலாங் வேலி போனதுக்கப்புறம், சோலாங் வேலியில் நிறையா ஆக்டிவிட்டீஸ் வந்து நாங்கள் பண்ணோம். ஸோ சோலாங் வேலியில் போய் இதுக்கு அடுத்த எபிசோடில் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து காமிக்கிறேன். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பேட்ரிக்ஸ் ஜெர்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் ஃப்ரம் பேட்ரிக், பை.